எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க சூப்பரா இருக்கேங்க. எங்க வீட்டுல தயிர் 2 மாட்டு பொங்கல் அன்னைக்கு தாங்க பொங்கல் வச்சோம். சரி வாங்க, எங்க வீட்டுல பொங்கல் எப்படி போச்சுன்னு பாக்கலாம். பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாவே கோலம் போடுறது முக்கியம் தானே. ஸோ இன்னைக்கு கலர் கோலம் போடணும் அப்படின்னு சொல்லி சீக்கிரமா காலையில 5:30 எழுந்தாச்சுங்க. நம்ம 5:30 எழுந்து வரும்போதே அம்மா வாசல்லாம் தெளிச்சு கூட்டி சூப்பரா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நம்ம எழுந்து வந்த உடனே அன்னைக்கு வாங்கி வச்ச கலர் பொடிக்கு எல்லாத்துக்குமே ஒயிட் பவுடர் கலந்து மிக்ஸ் பண்ணி கோலம் போடுறதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. பொங்கல் கோலம் அப்படின்னாவே கண்டிப்பா கோலத்துல பொங்கல் பானையும் கரும்பும் முக்கியம் தானே. சோ அதுக்கு தகுந்த மாதிரி கோலம் தான் இன்னைக்கு போட போறோம். பெரிய கோலமா போட்டு கலர் பொடி கொடுக்கணும் அப்படின்னாவே கண்டிப்பா லேட் ஆகும், டைம் எடுக்குங்க. ஸோ நைட்டே கோலம் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா நாங்க முடிஞ்ச வரைக்கும் நைட்டு கோலம் போட்டு வைக்கிறத அவாய்ட் பண்ணிடுவோங்க. ஏன்னா காலையில எழுந்து பார்க்கும்போது கோலம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா எல்லாம் இருக்காது, டல்லான மாதிரி ஆயிருங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் காலையில சீக்கிரமா எழுந்துதான் எவ்வளோ பெரிய கோலம்னாலும் ட்ரை பண்ணுவோம். ஆனா முடியாத பட்சத்துல நைட்டு கூட போட்டு வச்சுக்கோங்க. கோலம் போட்டு முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் என்ன கலர் கொடுக்கறதுன்னு யோசிக்காமையே கரும்புக்கு கலர் எப்பயுமே ஒயிலட் கிரீன் தானே. சரி, நான் அதை ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோன்னு எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. எல்லா கரும்புக்கு கலர் கொடுத்ததுக்கு அப்புறம் பானைக்கு என்ன கலர் கொடுக்கலான்னு அம்மாட்ட போய் ஐடியா கேட்டா நம்ம கொடுக்கற கலர் தான் ஏதாவது கொடு பாப்பான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி கலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. எல்லா பானைக்கும் கலர் கொடுத்ததுக்கு அப்புறமா அப்படியே மேல இருந்து பொங்கல் பொங்குற மாதிரி ஒயிட் கலர் வச்சு ரெடி பண்ணியாச்சுங்க. சோ எங்க வீட்டு கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. எப்பயுமே நான் என்னதான் கலர் கொடுத்திருந்தாலுமே எங்க அம்மாவுக்கு அதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காதுங்க. எங்க அம்மாவும் வந்து லைட்டாவது கலர் கொடுத்தாதான் எங்க அம்மாவுக்கு ஓகேவா ஃபீல் ஆகும். ஸோ நீட்டாக கோலம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன வேலை அப்படின்னா கோலப்பொடி எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் கலர் கோலம் போடும்போது எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஸோ அடுத்து என்ன, பொங்கல் வைக்கிற வேலை தான். எல்லாருமே குளிச்சு பொங்கலுக்கு ரெடி ஆயாச்சுங்க. வாசல்ல பொங்கல் வைக்கிறதுக்காக அம்மா மணல் கொண்டு வந்து கொட்டிட்டு 3 கல் கொண்டு வந்து சைஸ் பார்த்து வச்சுட்டு இருந்தாங்க. மூணு கல்லும் நீட்டா வச்சதுக்கு அப்புறமா பொங்கல் பானையை கொண்டு வந்து அது மேல வச்சு பார்க்கும்போது அது நேரா இருக்கா அப்படின்னு நம்மளை செக் பண்ண சொல்லிட்டாங்க. அதையும் செக் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா அடுப்புக்கும் பொங்கல் பானைக்கும் அம்மா திண்ணீர் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அடுப்புக்கும் பொங்கல் பானைக்கும் பொட்டெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அப்படியே மங்களகரமா மாறிடுச்சுங்க. அதே டைம்ல அண்ணா போய் தோட்டத்துல இருந்து அம்மாயையும் அப்பச்சியையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. வரும்போதே பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான விறகு இலையெல்லாம் அம்மாயும் அப்பச்சியுமே கொண்டு வந்துட்டாங்க. அம்மாயி அப்பச்சின்னு சொல்றீங்களே அப்படின்னா யாரோட அம்மா அப்பான்னு கேட்டிருந்தீங்க. அம்மாயி அப்பச்சி ரெண்டு பேருமே அம்மாவோட அம்மாவும் அப்பாவும் தாங்க. வெளியே வாசல்ல இருக்கிற கோலம் ஓகே, இப்ப பிள்ளையார் வச்சு சாமி கும்பிட்றதுக்கு அங்க ஒரு குட்டி கோலமா போட்டாச்சுங்க. நம்ம வீட்டில் பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அம்மாய வடை போடுறதுக்காக வெங்காயத்தையும் தொளிக்க சொல்லிட்டு நம்ம அப்படியே கோவிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு மாலையை வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க. கோவில் நம்ம வீட்டிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் தாங்க இருந்தது. ஸோ சீக்கிரமாகவே போயாச்சு. ஆனால் கோவிலிருந்து வர்றதுக்கு தாங்க லேட் ஆயிடுச்சு. கோவிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை போட்டிருக்கிற ஐயப்ப சாமிங்க எல்லாருமே சபரிமலைக்கு கிளம்புறதுக்காக இருமுடி கட்டிட்டு இருந்தாங்க. நம்ம கோவிலில் இருக்கும்போதே நம்ம வீட்டுக்கு ஆத்தாவும் பெரியமாவும் பெரியப்பாவும் போயிட்டாங்க. எங்கள் பெரியம்மா டோட்டலாகவே ரொம்ப ஸ்பீடாக எல்லா வேலையும் செய்வாங்க. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே லஞ்சுக்கு சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சு ரசம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அடடா, கோவிலில் ரொம்ப லேட் ஆயிடுச்சே, வீட்டுக்கு போய் பொங்கலும் வைக்கணும் வடையும் சுடணும் லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு யோசிச்சுட்டே போனால் அங்கே போய் பார்க்கும்போதே எங்கள் பெரியம்மா எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி ஒரு ஆள் எல்லா வேலையும் ரொம்ப ஸ்பீடா முடிக்கிற மாதிரி இருப்பாங்க. உங்க வீட்டுல யாரு இந்த மாதிரி எல்லா வேலையுமே ஸ்பீடா முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.
ஸோ எல்லாத்துக்கும் இருமுடி கட்டி முடிச்சுட்டு காலையில் சாப்பாடு கோவில்லையே சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிடும்போது வீடியோ எடுக்க சொன்னால் எங்கள் அண்ணா சாப்பிட்டுட்டு பிளேட் கழுவும் போது எடுத்து வச்சுருக்காங்க. கோவிலிருந்து வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது எங்கள் பெரியம்மா லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரியப்பா பொங்கலுக்கு வெள்ளத்தை எல்லாம் பொடி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, டைம் ஆயிடுச்சு, பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலான்னு வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. நம்ம வீட்டில் இந்த வருஷம் பொங்கல் ரொம்ப சூப்பராகவே பொங்கி வந்துருச்சுங்க. நல்லா ஸ்வீட் எல்லாம் போட்டு ரொம்பவே டேஸ்டியான பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பருப்பு வடை போடுறதுக்காக அந்த பருப்பை கொண்டு போய் பக்கத்து வீட்டு அத்தை வீட்டில் போய் அரைச்சிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் செக்கு சின்னதாக இருக்கிறங்காட்டி அத்தை வீட்டில் அரைச்சிட்டு அப்படியே இந்த மஞ்சள் கொத்துவும் அங்கேயே இருக்குன்னு சொல்லி பிடுங்கிட்டு வந்தாச்சு. இப்போ பொங்கல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சரி, அதே அடுப்பில் பருப்பு வடையும் போட்டுடலாம், சாமி கும்பிட்டு வடை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்பா கரும்பு கட்டிட்டு இருந்தாங்க, அம்மா மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு இருந்தாங்க, பெரியமாவும் ஆத்தாவும் வடை போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பிள்ளையாருக்கு படையல் போட்டுடலான்னு மூணு இலையை போட்டுட்டு பொங்கலும் வச்சாச்சுங்க. இந்த வருஷம் பொங்கலுக்கு நம்மளால சாரி கட்டிட்டு வைக்க முடியலைங்க. ஏன்னா கோவிலிருந்து வர்றதுக்கே 11:00 ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா டக்குன்னு பொங்கல் வச்சு சாமி கும்பிட டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாரி எல்லாம் கட்டாம அப்படியே சாமி கும்பிட்டாச்சுங்க. நம்ம என்ட்ரி கொடுத்து பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு அப்படியே சூரியனுக்கும் பூஜை பண்ணிட்டு கருப்பராயனுக்கும் பூஜை பண்ணிட்டு இப்ப நம்மளோட கலெக்ஷன் டைமுங்க. எங்கள் வீட்டில் நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்தே எங்கள் வீட்டில் பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. என்ன தான் அம்மாவும் பெரியமாவும் அம்மாயும் ஆத்தாவும் எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வச்சாலும் கடைசியாக பூஜை பண்ணுறது நான் தான் சொல்லி பிளேட் எடுத்து சூடத்தை பற்றி மொத்த கலெக்ஷனும் நானே அள்ளிடுவேங்க. சின்ன பொண்ணாக இருக்கும்போது 10 ரூபாய் 20 ரூபான்னு வந்துட்டு இருந்த கலெக்ஷன் இப்போ நான் பெரிய பொண்ணு ஆனங்காட்டி என்னோட பிளேட்டில் 100 ரூபாய் 200 ரூபான்னு வந்து இந்த வருஷம் செம கலெக்ஷன் ஆயிடுச்சுங்க. இப்போ பூஜை எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. நம்ம பிள்ளையாருக்கு ஒரே ஒரு இலையை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற 2 இலையும் நம்மளே எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. அது போக பொங்கல் சூடாக இருக்கும்போதே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் இலையில வச்சு தந்தா சூடாக சாப்பிடும்போது பொங்கல் செம்ம டேஸ்டாக இருக்குங்க. அடடா, பொங்கல் சாப்பிட்ற பிஸியில் சந்தனம் போட்டு வைக்கவே மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட சாப்பிட அம்மா போய் எல்லாத்துக்கும் சந்தனமும் போட்டும் வச்சு விட்டுட்டாங்க. எல்லாருமே பொங்கல் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நானும் அம்மாவும் உட்காந்து மெதுவாக பொங்கல் சாப்பிட்டுட்டு அப்படியே பக்கத்து வீட்டுக்கும் கொண்டு போய் பொங்கல் கொடுத்துட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம எல்லாரும் பொங்கல் சாப்பிட்டாச்சு, நம்ம பிள்ளையாருக்கு கொண்டு போய் வச்சுட்டு வரணும்லன்னு சொல்லிட்டு பேக் பண்ணி கோவிலுக்கு எடுத்துட்டு போய் பிள்ளையாருக்கும் வச்சுட்டு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு பொங்கல் சூப்பராகவே சாப்பிட்டாச்சு. காரத்துக்கு பருப்பு வடை போடுறதுக்காக அதே அடுப்பில் பெரியமாவும் ஆத்தாவும் உட்காந்து வடை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் உங்கள் வீட்டில் பொங்கல் வச்சிங்களா? 1 தேதி வச்சிங்களா? இல்லை 2 தேதி வச்சிங்களா? இல்லை உங்கள் வீட்டில் மாடு இருக்குங்காட்டி மாட்டு பொங்கல் சூப்பராக வச்சிங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வடையெல்லாம் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து எல்லாருமே லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா கையோட கையாக எல்லாத்தையும் கழுவி வச்சிடறேன்னு சொல்லிட்டு பொங்கல் பானை எடுத்து கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா பக்கத்தில் இந்த வறண்ட புல்லெல்லாம் எடுத்து வீசி நல்லா புகையை கிளப்பிட்டு இருந்தாங்க. ஈவினிங் டைம் போல் எல்லாரும் டீ வச்சு நீட்டாக குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லார் கூடவும் பேசிகிட்டு இருந்தாங்க.
எப்படியோ இந்த வருஷம் எங்க வீட்டு பொங்கல் ரொம்ப சிம்பிளா சூப்பரா முடிஞ்சிருச்சுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய தேங்க்யூ.